முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. சிஎஸ்கேயோட பிளே ஆஃப் கனவு முடிஞ்சிச்சு, சிஎஸ்கேயோட இந்த சீசனே முடிஞ்சிச்சு. சரி, கேட்க கொஞ்சம் கூச்சமா இருக்கு, பிளே ஆஃப்க்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? உண்மையை சொன்னா ஃபீல் பண்ணுவேன், பொய்யே சொல்றேன். இப்படிதான் சிஎஸ்கே ஃபேன்ஸோட மைண்ட் வாய்ஸ் இப்போதைக்கு இருக்கு. ஆனா சிஎஸ்கே வந்து இன்னும் இந்த ஐபிஎல் 2022 விட்டு வெளியே போல ஒரு சான்ஸ், எங்கேயோ ஒரு சான்ஸ் இருக்கு. ஒரு செமையான ஒரு கால்குலேட்டிங் போட்டு இதெல்லாம் நடந்தா சிஎஸ்கே பிளே ஆஃப் போகும் அப்படின்ற மாதிரி ஒரு இது செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுக்கு நீங்க உங்களுக்கும் புரியுற மாதிரி இருக்கணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம. ஓகே கைஸ், இந்த லைக் பட்டனை மறக்காம தட்டி விட்டுருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேற்று மேட்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வந்து ஜடேஜா ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருந்தாரு. என்னன்னு போய் பார்த்தா எல்லாரும் ஜடேஜாவை திட்டி வச்சிருக்காங்க, ஃபேன்ஸ் யாரும் திட்டல. எப்பயும் போல தான் நடுவில் இந்த மூணாவது மனுஷனுங்க இருப்பானுங்கல்ல, இவனுங்க தான் ஜடேஜானால தான் சிஎஸ்கே தோக்குது. ஜடேஜாவை டிராப் பண்ணணும், அவரை விட்டுட்டு இப்போ யங்ஸ்டர்ஸ் நிறையா பேர் இருக்காங்க, அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். எப்படியும் பிளே ஆஃப் தான் இல்லைல்ல, மற்ற யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் சான்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு நிறையா பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஜடேஜாவை பற்றி உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி கைஸ், இப்போ சிஎஸ்கேயோட பிளே ஆஃப் பற்றி பேசுவோம். பிளே ஆஃபுக்கு வந்து சிஎஸ்கேனால இதுக்கப்புறமும் போக முடியும், ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ கஷ்டப்பட்டு கேல்குலேட்டர்லாம் யூஸ் பண்ணி எந்தெந்த டீம் தோத்தா சிஎஸ்கேனால பிளே ஆஃப் போக முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய கேல்குலேஷன் போட்டு இப்போ உங்கள் முன்னாடி எடுத்துகிட்டு வர போகிறேன். ஸோ அதுக்காக இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க. இன்னைக்கு நடக்க போகிற டிசி வர்சஸ் எஸ்ஆர்எச்சில் டிசி ஜெயிக்கணும், அடுத்து ஜிடி வர்சஸ் எம்ஐயில் எம்ஐ ஜெயிக்கணும், பிவிகேஎஸ் வர்சஸ் ஆர்ஆரில் ஆர்ஆர் ஜெயிக்கணும், எல்எஸ்டி வர்சஸ் கேகேஆரில் எல்எஸ்டி ஜெயிக்கணும், எஸ்ஆர்எச் வர்சஸ் ஆர்சிபியில் எஸ்ஆர்எச் ஜெயிக்கணும், சிஎஸ்கே வர்சஸ் டிசியில் சிஎஸ்கே ஜெயிக்கணும், எம்ஐ வர்சஸ் கேகேஆரில் எம்ஐ ஜெயிக்கணும், எல்எஸ்டி வர்சஸ் ஜிடியில் ஜிடி ஜெயிக்கணும், ஆர்ஆர் வர்சஸ் டிசியில் டிசி ஜெயிக்கணும், சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐயில் சிஎஸ்கே ஜெயிக்கணும், ஆர்சிபி வர்சஸ் பிவிகேஎஸ்ல பிவிகேஎஸ் ஜெயிக்கணும், கேகேஆர் வர்சஸ் எஸ்ஆர்எச்சில் கேகேஆர் ஜெயிக்கணும், சிஎஸ்கே வர்சஸ் ஜிடியில் சிஎஸ்கே ஜெயிக்கணும், எல்எஸ்டி வர்சஸ் ஆர்ஆரில் எல்எஸ்டி ஜெயிக்கணும், பிபிகேஎஸ் வர்சஸ் டிசியில் பிபிகேஎஸ் ஜெயிக்கணும், எம்ஐ வர்சஸ் எஸ்ஆர்எச்சில் எம்ஐ ஜெயிக்கணும், கேகேஆர் வர்சஸ் எல்எஸ்டியில் எல்எஸ்டி ஜெயிக்கணும், ஆர்சிபி வர்சஸ் ஜிடியில் ஆர்சிபி ஜெயிக்கணும், ஆர்ஆர் வர்சஸ் சிஎஸ்கேல சிஎஸ்கே ஜெயிக்கணும். இதெல்லாம் நடக்கிற மாதிரி அங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது கேட்குது. சார், இவ்வளோ காம்படிஷனில் நமக்கு எப்படி சார் கிடைக்கும்? கிடைக்காது, வாங்க போகலாம். எஸ், அதில் பார்க்க கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது, பட் கிரிக்கெட்டில் என்ன வேணால் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி ஆகி அதுக்கப்புறம் சிஎஸ்கே வர மேட்செல்லாம் ஜெயிச்சு அவங்க வந்து 14 பாயிண்ட்டில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரன் ரேட்டை பார்த்து ரன் ரேட்டு அப்போ ஹையாக இருந்தால் தான் சிஎஸ்கே வந்து உள்ளே போக முடியும். இதுதான் கரண்ட் சுச்சுவேஷன் சிஎஸ்கே குவாலிஃபை ஆகணும்னா. இப்போ இன்னொரு பெஸ்ட் வே என்னென்னா, பிளே ஆஃபை மறந்துடலாம், பேசாமல் பிளே ஆஃபை மறந்துட்டு அடுத்த யங்ஸ்டர்ஸுக்கு சான்ஸை கொடுத்துட்டு அடுத்த சீசன் எப்படி கம்பேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2020 ருத்துராஜ் கிடைச்ச மாதிரி 2022 ஒரு ஹங்கரேகர், ஒரு மதீஷ் பத்திரனா இவங்கெல்லாம் கிடைச்சா சிஎஸ்கேக்கு அடுத்த வருஷம் கம்பேக் கொடுக்க செமையாக இருக்கும். ஓகே கைஸ், ஆஸ் யூஷுவல் வி ஸ்டாண்ட் வித் சிஎஸ்கே. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்கன்னா வி ஸ்டாண்ட் வித் சிஎஸ்கேன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு வீடியோ வந்து உங்களை பார்க்குறேன். டில் தி சைனிங் ஆஃப் யுவர் பாய் முகில், பாய் கைஸ்.